குழந்தைங்களுக்கு ஆஸ்துமா வீசிங் வரத்துக்கான காரணம் என்ன? ஸோ வீசிங், சளி, இருமல், தும்மல் வரத்துக்கான அடிப்படை காரணம் நாம் கொடுக்குற பால், பால் சம்மந்தப்பட்ட உணவு ப்ளஸ் பேக்கரி உணவு. ஸோ இந்த பாலில் பார்த்தீங்க அப்படின்னா மியூக்கஸ் ப்ரொடியூசிங் சொல்லுவாங்க, அதாவது சளி அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுக்கான அதில் காரணங்கள் இருக்கிறதுனால பால் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த சளி வந்து அதிகமாக கட்டுறதுனால வீசிங் ஏற்படுது. ஸோ குழந்தைங்களுக்கு ஆஸ்துமா, வீசிங், சளி சரியாகணும் அப்படின்னா இமிடியேட்டாக நாம் வந்து பால், பால் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவாய்ட் பண்ணோம். பால், பட்டர், சீஸ், பன்னீர், கீ இந்த மாதிரி பால் சம்மந்தப்பட்ட அத்தனை பொருட்களையும் நிறுத்திட்டு இந்த மைதாவில் செய்யப்படுற உணவுகள், பேக்கரி உணவுகள், சிப்ஸு, பிஸ்கெட், பேக்கெட் உணவுகள் தவிர்க்கும் போது இந்த சளி, ஆஸ்துமா, வீசிங் அத்தனை தொந்தரவுகள்லேருந்து விடுபடலாம். இதுக்காக இன்னேலர்ஸோ இல்லை மருந்து மாத்திரை சாப்பிடும்போது இதுதான் பிற்காலத்தில் பெரிய நோய்களை ஏற்படுத்துறது. ஸோ சளியும் நோய் கிடையாது, ஆஸ்துமா, வீசிங் எதுவுமே வியாதி கிடையாது. நம்ம உடம்பில் தேங்கி இருக்கிற கழிவு வந்து வெளியாகுது, அந்த கழிவு வெளியாக்கிறதுக்கு நம்ம சிகிச்சையை பார்க்கணுமே தவிர அந்த கழிவு வந்து உள்ளே தங்கிறதுக்கான சிகிச்சைகள் தான் நம்ம நிறைய பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மருந்து மாத்திரை உட்கொண்டு உணவு முறையில் நம்ம மாற்றத்தை கொண்டு வரும்போது அந்த சளி, இருமல், தும்மல், வீசிங்ன்றது தானாக குணமாகும். அதுக்காக சிகிச்சைகள் அவசியமற்றது.